நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டிவும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேல் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாவளை சேர்த்து விடுறது உங்களுக்கும் சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீதர், விவசாயி, திருவள்ளூர் மாவட்டம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் நம்ம வந்து பார்க்க போகிறது நம்ம இந்த பாசிப்பருப்பு சாகு, அதாவது வந்து பச்சை பயிர் அப்படின்வாங்க. இதுக்கு வந்து ரெண்டு மூணு பயிர், அதாவது ரெண்டு மூணு பேர் இருக்குங்க. இதுக்கு பச்சை பயிர் சாகுபடின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம் இந்த பக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நீங்கள் இந்த அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை இந்த பாசிப்பருப்புன்னு வரும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா இதனுடைய பயன்பாடு வந்து, அதாவது எப்போவுமே வந்து ஒரு எப்படின்னா காஸ்ட்லியான ஒரு பருப்பு. அதாவது ஒரு சில நேரத்தில் வந்து உளுந்த விட வந்து இதனுடைய அந்த ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் எப்பவுமே இந்த பாசிப்பயிருக்கு. இதை வந்து சாகுபடி முறையின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா அதாவது இயற்கை முறையில் பண்ணும்போது நல்லா தோல் உரத்தை கொடுத்து நல்லா வந்து உழவு ஓட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து களை இல்லாமல் வந்து வச்சுருக்கணும். அதாவது இதை விதைக்கிறதுக்கு முன்னாடியே களை இல்லாமல் வச்சுருக்கிறது வந்து நல்லது. நாலஞ்சு தடவை உழவு ஓட்டி வச்சுருக்கிறது பெஸ்ட்டு. இல்லை நான் பசுந்தாள் உரங்கள் தூவிக்கிறேன்னா அந்த மாதிரி வந்து தூவிட்டு இதை வந்து அதை நம்ம நல்லா மடக்கி வந்து உழுதுட்டு அதே நேரத்தில் இந்த மாதிரி இந்த தோல் உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன்னு 10 டன்லேருந்து 5 டன், அதாவது 4-6 டிராக்டர் ட்ரிப்பர் வந்து நீங்கள் ஓட்டி விட்டுட்டு, அதாவது கடைசி உழவில் இட்டு அதுக்கப்புறம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை விதைச்சிடலாம் இந்த விதைகளை. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 6-8 கிலோ வந்து இது பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஏரில் போடும்போது வந்து 5 கிலோவிலேருந்து 6 கிலோ உள்ளே தான், 5 கிலோவே போதும். இப்போ நீங்கள் வந்து நேரடியாக வந்து தூவும்போது அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் விதைகள் வந்து 8 கிலோ வரைக்கும் பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து 10 கிலோ பயன்படுத்துகிறாங்க, அது வேஸ்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது செடிக்கு செடி முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 1.5 அடி வந்து கேப் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்லா சரியாக வேர் போயிட்டு நல்லா உங்களுக்கு வந்து அந்த கிளச்சி நல்ல மகசூல் வரத்துக்கு உண்டான வந்து ஒரு வாய்ப்பு. இதனுடைய அந்த பட்டங்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். அதாவது நம்ம உளுந்தும் உளுந்துக்கு எப்படி அதே மாதிரி தான், இதுக்கும் வந்து பட்டங்கள். அதாவது கார்த்திகை, மார்கழி, தை, அவ்வளோதான். மாசிலாம் ஒரு சிலர் விதைக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இதை விதைக்கிறது இல்லை, தை வரைக்குமே அதோடு வந்து விற்றுக்கிறாங்க. இதனுடைய ரகங்கள்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதாவது திண்டிவனம் ஆராய்ச்சி நிலைய ரகங்கள், அப்புறம் வம்பன், இது ரெண்டு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸான நம்ம இந்த ஆராய்ச்சி நிலையங்கள். இப்படி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து இன்னும் ரொம்ப பல ரகங்கள் இருக்குதுங்க இதில். அதாவது அவங்க அந்த ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து அதிகமாக கண்டுபிடிக்குது இந்த ரகங்களை. இதெல்லாம் வந்து எப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து பெரிய காயாக இருக்கும், பருப்பு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இன்னொன்று வந்து சின்ன காய், அதாவது நம்ம அந்த உளுந்து மாதிரி, உளுந்தை விட இன்னும் வந்து சின்ன சைஸில் நீட்டமாக இருக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு ரகங்கள். இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த சின்ன ரகம் வந்து அது கிடைக்கிறதுனால தான் வந்து இந்த ரகம், அதாவது எப்படின்னா அந்த பெரிய காய்கள் வர மாதிரி வந்து பெரிய சைஸு இது வந்து அதை வந்து அது விதைச்சிருக்கு இதில். ஆனால் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நல்ல ஒரு களை, அந்த களையை நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா வந்து வெட்டி முடிச்சுட்டு நீங்கள் இதுக்கு வந்து பாசனமாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல ஒரு 3-4 தடவை விடலாம். இதுக்கு அதிகபட்சம் வந்து 4 தடவை தான் பாசுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 மாதம் ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது வந்து தண்ணி பாசுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் நல்லா செடி கொஞ்சம் வாடின பிறகு தான் வந்து பாசுவாங்க சாதாரணமாக. அதனால் இதுக்கு வந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த இலை வழி ஊட்டங்கள் தான் வந்து அதிகமாக கொடுக்கணும். மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் வந்து இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பாசனத்தில் வாய்ப்பு இருந்ததுன்னா விட்டிங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் இருக்கும். அதே நேரத்தில் மேலேயும் தெளிக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெளிக்கும் போது என்னாகன்னா ஒளிச்சேர்க்கை வந்து உங்களுக்கு நல்லா நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கு என்னாகன்னா செடிகளுடைய வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் அதிகப்படியான பூக்கள், அதிகப்படியான காய்கள், அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது கிட்டத்தட்ட வந்து 25-30 நாளில் உங்களுக்கு வந்து பூ வந்து உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும்.
இதில் வந்து அந்த பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை அப்படின்னு வந்து நீங்கள் வரும்போது இதுலேயும் வந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் ஒரு பக்கம், இந்த பூக்கள் வந்து நிற்காமல் அது வந்து உதறது அது ஒரு பக்கம். இன்னொரு இது பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்ம இந்த நிலக்கடலையை அட்டாக் பண்ணுற எல்லா அந்த இது கூட பூச்சிகள் கூட அந்த அந்த புழுக்கள் அது கூட உங்களுக்கு வந்து சில நேரத்தில் சில நேரம் இல்லை பல நேரத்தில் அது கூட வரும். அது என்ன பண்ணோம்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூவை சாப்பிட்டு அதில் மிஸ் ஆகினது வந்து என்ன பண்ணோம்னா போயிட்டு அந்த காய்களில் வந்து ஓட்டை போட்டுட்டு அதை வந்து அந்த காய்களை பயனில்லாமல் வந்து பண்ணிடும். அதுக்கு தான் இதுக்கு என்ன பண்ணணும், ஆரம்பத்திலேருந்தே அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கருப்பு கரைசல் இதுகளுக்கு என்ன ஆகுனா தாயாந்து பூச்சிகள் இங்கே வந்து முட்டை இட்டுற ஒரு வேலையே இருக்காது, அதனால் உங்களுக்கு எந்த நோயும் வராமல் இருக்கும். ரெண்டாவது வந்து ஓ அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிளியராக இருக்கும் பயிர், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி வரதுக்குண்டான வாய்ப்பு வந்து இதில் ரொம்ப இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இது இதுலேயும் அதே மாதிரி தான், அதிகப்படியான காய்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 காய் வரைக்கும் வந்து போகும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் பண்ணும்போது வந்து ஒரு 50-60 காய் வந்து நம்ம இதுக்கு நம்ம அது இதில் வந்தாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் தான் வந்து நம்ம இதில் சொல்லலாம். அதே சமயம் பார்க்கும்போது இதை வந்து நீங்கள் எப்படின்னா தோல் உரிச்சிட்டு அதை வந்து நீங்களே வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணும்போது நல்ல லாபம், அதாவது எப்படின்னா அந்த இயற்கை முறையில் பண்ணும்போது நல்ல ஒரு லாபமாக இருக்கும். இதனுடைய வாழ்நாள்னு பார்த்திங்கன்னா வந்து 70-80 நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பூ உதிராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அந்த தேங்காய் பால் கடலை புண்ணா கரைசல் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு பூ கூட உதிராது, நீங்கள் அதை கூட மீன் அமிலத்தை மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு 2 நாள் அதாவது என்ன பண்ணணும்னா இந்த தேங்காய் பால் கடலை புண்ணா கரைசல்ன்றது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு அதாவது 10 டேங்கர் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க ஒரு 150 லிட்ரு அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணின்னு வரும்போது அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 தேங்காயை நீங்கள் இல்லை அதாவது அந்த காய்கள் வந்து பெருசாக இருந்ததுன்னா 4 தேங்காய் இல்லைன்னா சின்னதாக இருந்ததுன்னா 5 தேங்காயை உடச்சி அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி அதுக்கப்புறம் இதை பேர்த்து எடுத்து மிக்சியில் போட்டு இந்த தேங்காயிலேருந்து பிடிச்ச தண்ணியை உள்ளே ஊற்றி நம்ம ஆப்பத்துக்கு வந்து பால் எடுக்கிற மாதிரி நல்லா கூழ அடித்து ஒரு பாத்திரத்தில் வந்து அதை பிடிச்சிக்கணும். அது கூட என்ன பண்ணலான்னா வந்து ஒரு லிட்ரு வந்து தயிரை வந்து மிக்ஸ் பண்ணிடணும் அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இதில் வெல்லம் வந்து நீங்கள் இதில் ஒரு 1/2 கிலோ வரைக்கும் போகலாம் வெல்லம். அதுக்கப்புறம் இந்த கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் போகலாம். இது எல்லாத்தையும் தூளாக இடித்து அதில் போட்டுடணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மீன் அமிலம் வந்து சாதாரணமாக ஒரு டேங்குக்கு வந்து 50 ml போதும் இதுக்கு. அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 டேங்க் வந்து 1/2 லிட்டர் மீன் அமிலத்தை அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்ராக்சிமேட்டாக வந்து அதில் உங்களுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா இந்த புண்ணாக்கெல்லாம் போடும்போது என்ன வேணும் அது கொஞ்சம் உப்பும் போது இந்த தண்ணி வந்து குடிக்கும், அப்போ உங்களுக்கு வந்து குறையும் அந்த அளவு. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து ஒரு 12 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 10 லிட்ரு தண்ணிக்கு வந்து தேரும். அது வந்து அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு டேங்குக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற டேங்குக்கு பாதிக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வடிகட்டி அந்த கேனில் வந்து ஊற்றும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த தண்ணியில். இது அதாவது 1 லிட்டர் நம்ம கான்சன்ட்ரேட் வச்சுருக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதை வந்து ஊற்றும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா பூக்கள் உதிர்றதுன்றது வந்து முற்றிலும் தடுக்கப்படும், ஏதோ ஒரு 2% 5% அந்த மாதிரி, மற்ற மாதிரி வந்து ஃபுல்லாக உதிர்ற வேலையெல்லாம் வந்து இதில் இருக்காது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த காய்களுடைய சைஸ் வந்து உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து அதை இயற்கையில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த காய்களுடைய சைஸும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதனுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மூட்டை தான் வந்து இதை சொல்லலாம். அதாவது எப்படின்னா 70th நாள்லேருந்து இது வந்து மொத்த ஆரம்பிக்கும். இதை வந்து எப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக ஒரு சிலர் கையிலேயே வந்து ஆட்களை விட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு இது வந்து முத்தனை காய்களே வந்து அந்த காஞ்ச காய்களே பறித்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து காய வச்சுருவாங்க. ஆட்கள் கிடைக்கிற மாதிரி இருந்தால் திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 2வது தடவை வந்து அதே மாதிரி பெண் ஆட்களை விட்டு வந்து அந்த மாதிரி அதையும் அறுவடை பண்ணி காய வச்சு அதையும் வந்து காலையே வந்து அது மிதிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இல்லைன்னா ஒரு குச்சியில் லைட்டாக வந்து தட்டினாங்கன்னா உங்களுக்கு வந்து அது காய் வந்து உடஞ்சிரும். இதை உங்களை தூத்தி வச்சு அப்படியே இது பண்ணிவிடுவாங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து செடிகளை வந்து நான் சொல்கிறது பாரம்பரிய முறையில் செடிகளை எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு ஒரு 4 பேர் உட்காந்து அதில் நல்ல காய் எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பறித்து போட்டுட்டு இதை வந்து மாடுகளுக்கு வந்து தழையாக வந்து இதை போட்டுருவாங்க. அதாவது ஒரு மிகச்சிறந்த அதாவது பால் கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து அதை கொடுத்தீங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே 1 லிட்டர் பால் வந்து உங்களுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகும்.
இந்த முறையில் வந்து இதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் இது வந்து பாரம்பரிய முறையில் இந்த அறுவடை. அதே நீங்கள் வந்து நம்ம இந்த அதாவது இயந்திர முறைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நெல்லை அந்த பூவெல்லாம் வந்து எல்லாமே காயாகி உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த காஞ்சி போகிற ஸ்டேஜ், அதாவது செடி நெல்லை அந்த மெச்சூரிட்டிக்கு வந்த பிறகு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கோமியத்தை வந்து மேலே வந்து தெளிக்கிறாங்க, அதாவது செடிகள் மேலே. அப்போ என்ன ஆகும்னா செடிகள் இருக்கிற இலைகள் மொத்தம் அது கொட்டி போயிடும், இந்த காய்கள் மட்டுமே நிற்கும். அதை வந்து இயந்திரத்தில் வந்து அறுவடை பண்ணிடுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மொத்த இலைகளும் நம்ம வயலில் உதிரும்போது அடுத்த பயிருக்கு வந்து ஒரு சரியான ஒரு நம்ம அந்த அதாவது எல்லா விதமான கூடிய அந்த இது சத்துக்களும் வந்து அதில் கிடைக்கிது. அதே நேரத்தில் நீங்கள் மிஷினில் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்கள் கூலின்றது அதிகம் ஆகாமல் இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம வந்து இதையே ஒரு வேளை நம்ம வந்து வயல் இந்த கலர் நிலமாக இருக்குது சரியாக இல்லை அப்படின்னீங்கன்னா இதையும் இந்த அவுரி அப்படின்றாங்க இந்த குளிஞ்சி இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தூவி விட்டுட்டு அதை மடக்கி விழும்போது ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கலர் நிலம் வந்து ஓரளவுக்கு வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம், சரியாக ஆகும். அந்த மாதிரி அப்படி பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ அந்த வரவு செலவு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு மூட்டைன்னும்போது வந்து அரை டன்னு அஞ்சு குவிண்டால். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 70 ரூபா அதிகபட்சம் இன்றைக்கி வந்து போதும்னு சொல்கிறாங்க. இன்னும் மார்க்கெட் ரேட் என்னன்னு இன்னும் தெரியல. 70 ரூபான்னு பார்த்தீங்கன்னா கூட 5-7 35,000 உங்களுக்கு வந்து இதில் எப்படின்னா செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா போனாலும் ஒரு 25,000 ரூபா வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னா அதிகபட்சம் வந்து ஒரு மகசூல்லாம் சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து இதனுடைய பயன்பாடுன்னு பார்த்திங்கன்னா உளுந்த விட கம்மி தான், ஆனாலும் இதுக்கு வந்து ரேட் அதிகம். இதில் என்னென்னா இதில் வந்து பல விதமான சத்துக்கள் இருக்குது. இது வந்து எப்படின்னா இந்த இனிப்புகள்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது இது நம்ம இந்த துவரம் பருப்பு கூட கம்பேர் பண்ணும்போது இந்தனுடைய பருப்பை கடைஞ்சி நம்ம சாம்பாரா அந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து எப்படின்னா நல்ல வந்து ஒரு அருமையான ஒரு சத்துக்கள் நிறைஞ்சுதான் வந்து இது இருக்கும். அது அதாவது பார்த்திங்கன்னா 20-லேருந்து அந்த 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கரில் அதாவது நல்லா பண்ண வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம்.